Enjambment, a figure of speech. Vanakkam, idu Salem Sundar, Salem Sundarin. The English Academy welcomes you wholeheartedly to this figure of speech series. And today, enjambment, abdingadhu enna namba paakka porom. Oru azhagana oru poem, Rudyard Kipling's nu solla oru periya poet. அழகான போயிட்டு அவருடைய கவிதை மட்டுமல்ல அவரும் ரொம்ப அழகாக இருப்பார். த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு போமில் ஒரு இந்த ஃபஸ்ட் நாலு வரி படிக்கிறோம் பாருங்கள். வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் அண்ட் ட்ரை, வி கேன் பிரிண்ட் அண்ட் ப்ளவ் அண்ட் வீவ் அண்ட் ஹீட் அண்ட் லைட், வி கேன் ரன் அண்ட் ரேஸ் அண்ட் ஸ்விம் அண்ட் ஃப்ளை அண்ட் டை, வி கேன் சீ அண்ட் ஹியர் அண்ட் த கவுண்ட் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட். இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், இங்கே வீலில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் அது நாலாவது வரியில் கூட ஒரு ஆச்சரியக்குரிய முடியுது. இந்த மாதிரி ஒரு கவிதையில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் ஒரே வரியில் முடியாமல் இழுத்துட்டு இரண்டாவது மூன்றாவது வரிக்கு போச்சுனாக்கா அதை தான் என்ஜாம்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலத்தில் அ ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் தட் டசன்ட் எண்ட் இன் அ சிங்கிள் லைன், ஒரே வரியில் முடியாமல் இரண்டு மூன்று வரியில் தொடர்ந்து எழுதப்படுவதுதான் என்ஜாம்மெண்ட் என்கிறோம். அதே மாதிரி மை மதர் அட் 66 அப்படின்னு சொல்லி கமலாதாஸ் அவங்களோட போயம் சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்டில் வரும் பாருங்கள். இந்த டிரைவிங் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ஹோம் டு கொச்சின் லாஸ்ட் ஃப்ரைடே மார்னிங், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இந்த 9 வரைக்குமே எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் கிடையாது. கடைசியில் கூட ஏகப்பட்ட ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடருங்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ஹாவ் யூ சப்ஸ்கிரைப்? If not, please do it. As well as don't forget to click the bell icon so that my videos will reach you. Thank you. Bye-bye.